நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே நகரத்தார் சமூகத்தைச் சேர்ந்த வீரப்ப சுவாமிகள் என்பவரை பற்றி நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். திருப்பணி செய்த திருத்தொண்டர்கள் வரிசையிலே கும்பகோணம் கோவிலிலே கோபுரத்தை கட்டிய லட்சுமி நாராயணனை தொடர்ந்து நகரத்தார் சமூகத்திலே பல அரும்பணிகளை ஆற்றிய வீரப்ப சுவாமிகளுடைய வாழ்க்கையையும் அவர் வாழ்க்கையில் நிகழ்ந்த சம்பவங்களையும் பெரியவர் வாயிலாக நாம் தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். வீரப்ப சுவாமிகளுக்கு கோபம் வரும். அந்த கோபத்தை அடக்குவதற்கு என்ன வழி என்று தெரியாமல் அவர் தவித்தது வரை நேற்று நாம் கண்டோம். இன்றைக்கு அவருக்கு அதற்கு ஒரு பதில் கிடைக்கிறது. அந்த பதிலை அவருக்கு தந்தவர் அவருடைய நண்பர் சுப்பராய ஐயர் என்பவர். அந்த ஊரிலேயே இருக்கக்கூடிய சுப்பராய ஐயர் வேதம் படித்தவர், குறிப்பாக புராணங்களை கரைத்து குடித்தவர். 18 புராணங்களையும் விரல் நுனியில் வைத்திருக்கின்றவர். அதே போல சைவ திருத்தலங்களினுடைய வரலாறுகளை எல்லாமும் தெரிந்து வைத்திருப்பவர். அவர் ஒரு நாள் வீரப்ப சுவாமிகளிடம் சொல்லுகிறார், தஞ்சாவூரில் திருத்துறை பூண்டிக்கு பக்கத்திலே ஒரு க்ஷேத்திரம் இருக்கிறது. அந்த க்ஷேத்திரத்திற்கு பெயர் திருக்களர் என்று அந்த க்ஷேத்திரத்திற்கு பெயர். அந்த திருக்களர் இருக்கிறதே அங்கே துர்வாச முனிவருக்கென்று தனி சன்னதியே இருக்கிறது அப்படிங்கிறார். ஏன்னா கோபம்னு சொன்னால் துர்வாச மகரிஷி நினைவுக்கு வருவார். எப்படிப்பட்ட கோபம் தெரியுமா துர்வாசருடைய கோபம்? ஒரு முறை துர்வாசர் வைகுண்டத்திற்கு செல்லுகிறார். உள்ளே நுழைய விடாமல் துவாரபாலகர்கள் தடுக்கிறார்கள். நான் எம்பெருமானை காண வந்திருக்கிறேன், என்னை தடுக்காதீர்கள் என்கிறார். எம்பெருமான் நித்திரையில் இருக்கிறார், இப்பொழுது நீங்கள் செல்லக்கூடாது என்று துவாரபாலகர்கள் தடுக்கிறார்கள். அந்த துவாரபாலகர்களை கோபத்தோடு பிடித்து தள்ளிவிட்டு உள்ளே செல்கிறார். கோபத்தோடு துர்வாசர் வருவது பெருமாளுக்கும் தெரியும். அவர் அந்த இடத்துல ஒரு நாடகம் நடத்த தீர்மானித்து அவர் வரும்பொழுது தூங்குவது போல ஒரு பாவனை செய்கிறார். ஆலடியிலே மகாலட்சுமி அமர்ந்திருக்கிறாள். கிட்டே வந்த துர்வாச முனி பெருமாள் உறங்குவது போல் நடிப்பது தெரியாமல் அவர் உறங்கிக் கொண்டிருக்கிறார் என்று கருதி, மாதவா, கேசவா, நாராயணா, நான் உன்னை பார்க்க வந்திருக்கிறேன், கண் திறந்து என்னை பார் என்கிறார். ஆனால் பெருமாள் கண் திறக்கவில்லை. இதனால் அவருடைய கோபம் அதிகமாகிறது. உடனே ஆவேசத்தோடு, நான் ஒரு பெரிய ரிஷி, உன்னை காண்பதற்காக பிரயாசையோடு வந்திருக்கிறேன், ஆனால் நீ என்னை பொருட்படுத்தாமல் இப்படி உறங்கிக் கொண்டிருப்பது என்பது எந்த வகையில் சரி என்று மிகுந்த கோபத்தோடு அறிவு இழந்து கால்களாலே மகாவிஷ்ணுவனுடைய மார்பிலே எட்டி உதைத்து விடுகிறார். உடனே உறக்கம் கலைந்து எழுகின்ற பெருமாள் துர்வாசரிடம் மிக பணிந்து மன்னிப்பு கேட்டு அவரை சாந்திப்படுத்த முனைகிறார். ஆனால் மகாலட்சுமி அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. ஒரு ரிஷி எப்படி இவ்வாறு நடந்து கொள்ளலாம்? பொதுவாக ரிஷிகள் முற்றும் துறந்தவர்கள், சாந்தமானவர்கள். ஆனால் இவர் அவ்வாறு இல்லாமல் நேர் எதிராக, அதுவும் கால்களால் நான் குடியிருக்கின்ற மார்பு பகுதியையே இவர் உதைத்து விட்டார். இவர் உங்களை மட்டும் உதைக்கவில்லை, என்னையும் உதைத்து விட்டார். இனி ஒரு க்ஷணம் கூட நான் இந்த வைகுண்டத்தில் இருக்க மாட்டேன் என்று லக்ஷ்மி தேவி வைகுண்டத்தை விட்டு கிளம்பி பூலோகத்திற்கு வந்து நாராயணபுரம் என்கின்ற ஒரு இடத்திலே தங்கி விடுகிறாள், தவம் செய்கிறாள். அதற்கு பிறகு எம்பெருமான் சீனிவாசனாக வந்து அங்கே திருமணம் செய்து கொண்டு அதன் காரணமாக நமக்கு கிடைத்தது தான் திருப்பதி என்கின்ற ஒரு க்ஷேத்திரம். சீனிவாச கல்யாணத்தில் காணப்படுகின்ற ஒரு சம்பவம் இது. இந்த சம்பவம், அதாவது மிகப்பெரிய ரிஷிகளுக்கு, மேலானவர்களுக்கு வருகின்ற கோபம் கூட நன்மையில் தான் முடியும். அதே சமயம் அவருடைய கால்களை தொட்டு அமுக்கும் பொழுது அவருடைய அகந்தையையும்
எம்பெருமான் அடக்கி அவரை ஆட்கொள்கிறார். இது ஒரு பக்கம். இது எதுக்குன்னு சொன்னால், ஒரு கோபம் நமக்கு ஒரு கோவிலை கொடுத்தாலும் கூட அது பல நேரங்களிலே மிகப்பெரிய இழப்பை எல்லாம் ஏற்படுத்தி விடுகிறது. அதனால் கோபம் வந்து ஒரு மனிதனுக்கு ஆகாது. எந்த நிலையிலும் ஒருவன் வந்து கோப பயப்படவே கூடாது. அது எல்லா பக்கமும் கூர்மையாக இருக்கிற ஒரு கத்தியை போல், அதை நாம் பிடித்து செயல்படவே முடியாது. நாம் யாரையாவது வெட்ட நினைப்பதற்கு முன்பு அது நம்மை வெட்டி விடுகிறது. அதனால் கோபத்தை தவிர்க்கணும். கோபத்தை தவிர்ப்பதற்கு துணை செய்கின்றவராக திருக்களர் அப்படிங்கிற க்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய இறைவன் விளங்குகிறான். துவாரா இவர் நம்ம துர்வாசர் அங்கே போய் அமர்ந்து அந்த திருக்களர் நாதருக்கு பூஜை செய்து தன்னுடைய கோபத்தை எல்லாம் அவர் இழந்து சாந்தத்துவத்திற்கு மாறினார் என்று அந்த க்ஷேத்திர புராணம் சொல்லுகிறது. நீங்களும் அங்கே போய் அங்கே வழிபாடு செய்தால் உங்களுடைய கோபமும் குறைந்துவிடும் என்று சுப்பராய ஐயர் வீரப்ப சுவாமிகளுக்கு தான் தனக்கு தெரிந்த விஷயத்தை சொல்லி வழிகாட்டுகிறார். உடனே இவரும் கிளம்பி வரார். வந்த அந்த திருக்களர் அப்படிங்கிற அந்த கோவில் இருக்க, அது வந்து புதர் மண்டி கிடக்கிறது. ஏதோ பெயருக்கு பூஜை நடக்கிறது, மற்றபடி அந்த ஆலயத்திலே பொலிவே இல்லை. கும்பாபிஷேகம் நடந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்ட ஒரு சூழ்நிலை. சுவர்களில் விரிசல், குளத்தில் தண்ணீர் இல்லை, வெள்ளையடித்து பல பல யுகங்கள் ஆகிவிட்டது போல் ஒரு தோற்றம். அவ்வளவையும் வீரப்ப சுவாமிகள் மாற்றுகிறார். தன்னை நாடி வருகின்ற அன்பர்களை அழைத்து அவர்களுக்கு ஆளுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்து திருக்களர் கோவிலையே தலைகீழாக மாற்றி அவர் ஒரு கும்பாபிஷேகமும் அந்த கோவிலுக்கு செய்ய தயாராகிறார். எங்கிருந்தோ வந்து தங்கள் ஊர் ஆலயத்தை புதுப்பித்து தங்களுக்கும் நல்வழி காட்டிய வீரப்ப சுவாமிகள் மேலே அந்த ஊர் மக்கள் இருக்கின்றார்களே, அவர்களுக்கெல்லாம் ரொம்ப ஒரு பிரியமும் மரியாதையும் ஏற்படுகிறது. இந்த நிலையில் அந்த ஊருக்கென்று அந்த சுவாமிக்கென்று ஒரு தேர் இருந்தது. புதிதாக தேரையும் செய்வது என்று முடிவு செய்து புதிதாக தேரும் செய்யப்படுகிறது. தேர் செய்து முடித்த நிலையில் தேரோட்டம் நிகழ்த்த வேண்டும். அப்படி தேரோட்டம் நிகழ்த்தணும் அப்படின்னு சொன்னால் தேருக்கு முன்னாலே ஒரு உயிரை பலி கொடுக்க வேண்டும். இது காலம் காலமாக கடைபிடிக்கப்பட்டு வருகின்ற ஒரு விஷயம். இதை அங்கிருக்கக்கூடியவர்கள் சொல்லவும் வீரப்ப சுவாமிகள் பதறுகிறார். இறைவன் கருணை வடிவானவன், அவன் உயிர் கொடுப்பானே அன்றி ஒரு உயிரை தனக்கு வேண்டும் என்று கேட்டு வாங்க மாட்டான். இது என்ன அபச்சாரம் என்று அவர் தேரோட்டத்திற்கு பலி கொடுப்பதை விரும்பவில்லை, சம்மதிக்கவில்லை. ஆனால் பலி கொடுத்தால்தான் தேர் நல்ல விதமாக ஓடும், எல்லாம் நல்ல விதமாக நடக்கும் என்பது ஊராருடைய கருத்து. சரி, முடிவாக என்னாயிற்று? நாளை சந்திப்போம். காம கோட்டி குருவே.